நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலையை சுத்தம் செய்யும் பணி கர்ம வீரர் காமராஜர் பக்தர்கள் பேரவை சார்பில் இன்று நடைபெற்றது. தலைவர் அறிவித்துறை நாடார், கௌரவ தலைவர் மகாகிருஷ்ணன், செயலாளர் கணேஷ் பாண்டியன், பொருளாளர் நாராயணன் டேனியல், ஆலோசகர் ரவிக்குமார். மேலும் நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர் அழகேசராஜா, நெல்லை ராஜ்குமார், பேட்டை தங்கராஜ், ஆட்டோ ஜெபராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வாழ்க பெருந்தலைவர், வளர்க பெருந்தலைவர் புகழ். ஐயா காமராஜர் பக்தர்கள் பேரவை சார்பாக பெருந்தலைவர் ஐயா காமராஜரின் திருவுருவச் சிலையும் இந்த சுற்றுச்சுவரையும் வாரம் வாரம் சுத்தம் செய்து பராமரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்ட பணியாக இன்று காமராஜர் பக்தர்கள் பேரவை சார்பாக சுத்தம் செய்து பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இது பெரிதும் பங்காற்றிய அண்ணன் கணேஷ் பாண்டியன் அவர்கள், அண்ணன் நாராயண் டேனியல் நாடார் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனக்கு மனமார அனைத்து காமராஜர் பக்தர்கள் பேரவையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பூரில் வாழும் மகா கிப்சன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இப்பணிகள் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து சிலைகளையும் இதன் மூலம் மற்றவர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், மற்ற ஊர்களில் இருக்கும் பெருந்தலைவர் காமராஜரையும் அவரவர்கள் பராமரிக்க வேண்டும், முடியாதவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அதற்குண்டான உதவிக்கரங்கள் நீட்டப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.